கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு உதய்பூர் வரைக்கும் வந்து விவாய்க்கா டிராவல் பண்ணது. இப்போ அங்க இருக்கிறதா வந்து போரிங் பிளேஸ். Looking at the arrangements there down at the jetty only, I feel very confident about the decor. வணக்கம், நான் உங்க கேட்டி. இப்போ நான் வந்து உதய்பூர்ல இந்தியாஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வென்யூ ஃபார் டெஸ்டினேஷன் ஈவெண்ட்ஸ் ராஃபல்ஸ் உதய்பூர்ல இருக்கேன். உதய்பூர்னு சொன்னாலே சிட்டி ஆஃப் லேக்ஸ். இங்க வந்து பிச்சோலா லேக் இருக்கு, ஃபதேசாகர் லேக் இருக்கு, உதய்சாகர் லேக் இருக்கு. என் பின்னாடி இருக்கிறது வந்து உதய்சாகர் லேக். பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா கண்ணு கெட்டின தூரம் வந்து தண்ணி தான். இந்த லேக்கோட சென்டர்ல அமைஞ்ச ப்ராப்பர்ட்டி தான் ராஃபல்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. சென்டர்ல ஒரு ஐலாண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. ஸோ இந்த கிளையண்ட் வந்து என்னன்னா பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் பேஸ்ட் கிளையண்ட். அவங்க வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் அண்ட் சங்கீத் வந்து இங்க ராஃபல்ஸ்ல பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Since 17 they tried to knock me down, don't ever count me out. I could go round for round, don't need no friends, don't need no one around. பொதுவா ஒரு ஈவெண்ட் வந்து எங்ககிட்ட வரும்போது டெக்கார், டிசைன், டீடைல் இந்த மாதிரி தான் வரும். இந்த ஈவெண்ட் அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணாங்கன்னா, எங்க கெஸ்ட் வந்து பெங்களூர் ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி உதய்பூர் வந்து அவங்கள பிக் பண்ணி கரெக்டா ஹோட்டல் கொண்டு வந்து செக் இன் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களை கொண்டு போய் விடுற வரைக்கும் நீங்க கோஆர்டினேட் பண்ணி தரணும். பொதுவா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணும்போது கோஹெசிவா நிறைய டீம்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி டீம், பிளானிங் டீம், அதுக்கப்புறம் வெண்டர் மேனேஜ்மெண்ட். 1500 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்து நம்ம ஒரு டெக்கார் நம்ம நினைக்கிற விஷயத்த பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ற லாஜிஸ்டிக்ஸ் டீம், ப்ரொடக்ஷன் சப்போர்ட், ஃப்ளாரிஸ்ட், லோக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டி மெம்பர், எத்தனையோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இதை வந்து நாங்க எப்படி பிளான் பண்ணோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கறது தான் இந்த வ்ளாக். ரீபிளானிங் ஒர்க்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ கிளைண்ட் கூட நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ரெக்கி வந்தோம். வென்யூவை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போட்ல தான் உள்ள வரணும். திங்ஸ் வந்தாலும் போட்ல தான் வரணும் அப்படிங்கிறது. பொதுவா ஒரு மண்டபத்துல நம்ம போய் ஒரு டெக்கரேஷன் பண்றோம், ஒரு ஐட்டம்ஸ் கொண்டு போறோம் அப்படின்னா லாரி வந்து மண்டபத்துக்கு முன்னாடி வந்து நிற்கும், அப்படியே திங்ஸ் இறக்கி வச்சு அப்படி கொண்டு போயிடலாம். ஆனா இங்க வந்து கம்ப்ளீட்டா போட்டு, போட்டுங்கிறது பார்ஜ் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாட் பெட் போட் இருக்கும். அங்க இருக்கு பாத்தீங்களா, அதான் பார்ஜ் போட்டு, பிளாட் பெட்டு, பெரிய போட்டு. இது வழியா தான் வந்து பேலஸுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு வண்டியும் அதில் ஏறி அதில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனே ஒரு சேலஞ்ச் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் ரெயின், இன் கேஸ் ஆஃப் ஹெவி ரெயின், வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. டே ஒன் கெஸ்ட் என்டர் ஆகிறாங்க, வெல்கம் ஏரியாவில் டென்ட் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி டெஸ்க் ஒன்று கொடுத்து கெஸ்ட் வரும்போது அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி வாலண்டியர்ஸ் அங்கே இருப்பாங்க, போட்டோஸ் இருப்பாங்க, ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வச்சு வெல்கம் ஏரியா வந்து அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்துட்டு பேக்கேஜஸ் வந்து கரெக்டாக டேக் பண்ணி ரூமுக்கு தனியாக போயிடும். ரூம் அலோகேஷன் ஆல்ரெடி முன்னாடியே பண்ணியிருப்போம். RSVP டீம் எங்களோடது தனியா இருக்காங்க. அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கெஸ்ட்டுமே போட்ல தான் உள்ள வரணும். கரெக்டா கோஆர்டினேட் பண்றதுக்கு அங்க ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ராஃபல்ஸ்லயுமே பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்துச்சு. ஸோ வெல்கம் பாயிண்ட், அதுக்கப்புறம் டிராப் ஆஃப் பாயிண்ட், லாபி இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அங்க இருக்கிறதா வந்து போர்டிங் பாயிண்ட், அங்கிருந்து ஸ்பீட் போட்டு உடன் போட்டு எடுத்துட்டேன். அப்படி இங்க டிராப் ஆஃப் பாயிண்ட் தான் இந்த பிரிட்ஜ் வரும். அயன் பிரிட்ஜ் வழியாக அப்படியே ஃபுல்லா உள்ள நடந்து இங்க போனா பக்கி இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த ஏரியால வந்து ஒரு வெல்கம் டெக்கரேஷன், அந்த ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டும் பிக்கப் பாயிண்ட்லேயும் வந்து இந்த ஏரியாவில் ஒரு வெல்கம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே இறங்கினா, இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் இறங்கினா கீழே இங்கே வந்து பக்கீஸ் வந்து நிற்கும். ஸோ பக்கீஸு, ஸோ அந்த ஏரியா வந்து 4 பில்லர் ஏரியா, என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடிய ஏரியா. பின்னாடி அந்த பக்கி ஏற ஏரியா வந்து ரிசப்ஷன் லவுஞ்சு. ஸோ பக்கி இங்கேருந்து ஏறி அங்கே கொண்டு போய் விட்டுட்டு ரிசப்ஷன் அந்த ஃபெசாடு முன்னாடி வர்மாலா செரமனி. திங் கிரேட். Looking at the arrangements there down at the jetty only, I feel very confident about the decor. So, pretty good so far. Gonna wait for the groom's arrival as well. Gonna have an enjoyable stay here for the next couple of days.
செகண்ட் விஷயம் வந்து ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து கெஸ்ட் செக் இன் பண்ணிட்டு லஞ்ச் முடிச்சு ரூமுக்கு போய் எல்லாருமே செக் இன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஹை டீ லானில் நடந்துச்சு. இங்கே தான் வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது டின்னர் நடக்க போகுது. ஸோ அதுக்குண்டான செட்டப்லாம் ஆல்மோஸ்ட் டன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வர்மாலா செரமனி அண்ட் என்கேஜ்மெண்ட் செரமனி இதுதான் மெயின் ஈவெண்ட்டு. ஸோ வர்மாலா செரமனிக்கு வந்து ஃபுல் பில்டிங்கை லைட் அப் பண்ணி சரியெல்லாம் ஒரு லைட் பிளே, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, ஃபயர் ஒர்க்ஸு, டான்ஸு, நல்ல ஒரு மியூசிக்கு, ஆடியன்ஸ் எல்லாமே வந்து அங்கே முன்னாடி இருக்கிற பாண்டில் அந்த ராஃபல்ஸை பார்த்த மாதிரி நின்னாங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் நடந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்போம், வர்மாலா ஸ்டேஜ் மாதிரி. இவங்க ஸ்டெப்பில் மாப்பிள்ளை தனியாக பொண்ணு தனியாக இறங்கி வந்து அங்கே நின்று மாலை வந்து மாற்றுவாங்க. மாலை மாற்றும் போது ஃபயர் ஒர்க்ஸ் நடந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஃப்ளோரல் மண்டப்பு, ஸோ ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கணும், இந்த ஏரியாவுக்கு பண்ணுற மனவரையில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரி ஒரு டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் நிறையா ப்ரீ பிளானிங் ஒர்க் போச்சு. இங்கே வெண்டார்ஸ் கிட்ட சந்தோஷ் அண்ட் டீம் வந்து கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணி, தெரியாத வெண்டாரு, ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்க என்ன எதுன்னு இருக்கும், ஸோ அதெல்லாமே ஒருங்கிணைச்சு நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் டிசைன் பண்ணோம். ஸோ இப்போ இருக்கிற ஏரியா தான் வந்து ஃபோர் பில்லர் ஏரியா. ஸோ இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டு பின்னாடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து கெஸ்ட்டு சீட்டிங். ஸோ ஃபுல்லாகவே இங்கே சீட்டிங் இருந்துட்டு அங்கேருந்து பார்த்தா ராஃபல்ஸோட பேக்ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும் அப்படிங்கிறது. இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இது. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து இது வரைக்கும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணாத ஒரு மண்டபம் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மணவரை ஒரு செட்டப் பண்ணிவிட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதுக்குண்டான பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சரியில்லாக வந்துச்சு. அதுவும் ட்ரோன்லலாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஐலாண்ட் ப்ராப்பர்ட்டி, அதோட லைட்டிங்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்கேஜ்மெண்ட். டே டூ காலையில் ஹோட்டல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock வந்து ரிங் செரமனி ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ பின்னாடி இருக்கிறது வந்து காம்பஸ் கார்டன். ரிங் செரமனிக்கு ஒரு பேக்ட்ராப் வந்து பிரிட்ஜர்டன் தீமில் பண்ணோம். பிரிட்ஜர்டன் வந்து ஒரு ஃபேமஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெப்சீரிஸு, அதில் இன்ஸ்பயர் பண்ணி பிரைட் வந்து எனக்கு அந்த மாதிரி வேணும் பேக்ட்ராப், அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட்ஸு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த டைப்பில் வேணும், எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ், இந்த மாதிரி த்ரூ அவுட் ஒரு கார்னிவல் இது, ஒரு சரியான என்ட்ரி, ஸ்பீச் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துச்சு. ரிஜர்டன் டீம் முடிச்சு மறுபடியும் ஒரு ஹை டீ வந்து அகெயின் லான்ல முடிச்சுட்டு சங்கீத் வந்து பால் ரூம்ல நடக்க போகுது. ஒவ்வொரு ஏரியாலையும் சைமல்டேனியஸாக ஒர்க் வந்து நடக்கணும், பிளானிங் இருக்கும், பட் ஸ்டில் பின் பாயிண்ட் பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ராப்பராக வச்சு பிளான் பண்ணி எல்லாமே ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதான் வந்து டெஸ்டினேஷனுக்கும் லோக்கலுக்கும் உள்ள டிஃபிகல்ட். ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு சின்ன பொருள் வேணுனா கூட நம்ம வந்து டக்குன்னு வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிலாம் இருக்குது, அது எல்லாமே மேனேஜ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது இட்ஸ் அ டாஸ்க். சப்போஸ் இங்கே ரெயின் வந்ததுன்னா இங்கே டென்ட் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா டென்ட் போட்டால் இதோட ப்ராப்பர்ட்டியோட பியூட்டி வந்து போயிடும், இதோட ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து அடி வாங்கும். கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து டென்ட்டுக்கு வந்து தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், நாங்களும் வந்து டென்ட் போடுறதுல எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியாக வச்சு இதில் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தால் தான் வந்து தட் வில் பி எ மேஜிக். ஃபார்ச்சுனேட்லி ரெயின் வரல, எவ்ரி ஒன் வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் தி டெக்கார், அந்த ஆம்பியன்ட்டுக்கு நம்ம டெக்கரேஷனுக்கு ஃபீல் குட் டெக்காராக வந்திருந்தது. எண்ட் ஆஃப் தி டே வர்மாலா செரமனிக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபாலோ ஸ்பாட் வரணும், அந்த ஃபாலோ ஸ்பாட் வந்து 7 o'clock நாங்கள் விய பிளான்டு வர்மாலா, அப் டு 6 o'clock அந்த பார்ஜுக்காக நாங்கள் வெயிட்டிங். அந்த பார்ஜ் வந்து 20 minutes ஆகும் இங்கே வரத்துக்கு, அதில் லோடு ஏறி 20 to 25 minutes இட் வில் ரீச் தி கேட், ஃப்ரம் கேட் டு ஹியர் இட் வில் டேக் அனதர் 20 minutes. அந்த பீரியட் இட் வில் பி அ ஹெக்டிக் அண்ட் டென்ஷன், எது ஃபர்ஸ்ட் வரணும் எது செகண்ட் வரணும் இந்த லிஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து இட் ஹாஸ் டு பி தேர், அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து இட் வில் பி டிஃபிகல்ட். விவாகிக்கா பொறுத்தவரையிலும் வி ஆர் மெட்டிகுலஸ் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஃப்ரம் ஆர் என், பட் இந்த மாதிரி டெஸ்டினேஷன் வரும்போது வி ஹேவ் டு கோ வித் தி லோக்கல் வெண்டாஸ், லோக்கல் வெண்டாஸ் ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கூட நம்ம டிசைனை கொடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் வாங்கணும். இட் பி அ டிஃபிகல்ட் டாஸ்க் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் த வெண்டாஸ் ஓவர் ஹியர், தே சப்போர்ட் அஸ் வெரி வெல், என்ன காமிச்சமோ என்ன பிளான்ல இருந்துச்சோ அது ப்ரொடக்ஷன் வைஸ்ல நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி தந்தாங்க, எவ்ரி திங் கேம் அவுட் வெல். ஆக்சுவலி கிளைண்ட் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப நினைச்ச மாதிரி அப்படி எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் திங் ஐல் டெல் யூ, பேசிக்கலி ஐ வாஸ் திங்கிங் ஹூ டு கிவ் திஸ், வென் யூ டிசைடிங் டெக்கரேஷன் எவ்ரிதிங், சஞ்சனா செட் give it to Vivaika. I didn't question her anymore. You do it. She said like, I work with so many people, I know how these people are.
See, one thing is treating this as a business. The other thing is treating this as like, you know, like something closer to your heart and like getting it done. And I see the effort all of you guys put. Most importantly, like there's no, do this little bit. No questions, you will do it. I'm saying that is important. No, other people, like, even move a chair, they'll say something. So very, very happy with the efforts of you. Thank you so much, bro. The decorations at Raffles are very elegant and beautiful. The Bridgerton theme was amazing. It really made me feel like I was in the movie. Very old English vibes. Yeah, overall, 10 out of 10. Amazing. So we were chosen Viveka for an event in Raffles. Everything went smoothly. We all had an amazing blast. I loved the Bridgerton part more. That was the highlight of the event. Yeah. Viveka team did all our events in Raffles. It was beyond dreams, so we are very happy. They have done a really great job. In all of those visuals, it looks spectacular, and everyone basically said that the decor was amazing. Thanks to the Viveka team and how professionally they handled and managed all of this. They're very clear in their communication and they're very easy to communicate. No one has been this easy to communicate and this easy to talk to. And I really appreciate Viveka's efforts in making this event a grand success. Varmala was completely traditional and Bridgerton was completely contrast with that. Finally, Sangeet, we had a blast in Sangeet. Everything went well. Thank you, Vivahika. 200 plus guests வந்து அவங்க ஹோம்டவுன்ல இருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு கூப்பிட்டு வந்து கம்ப்ளீட்டா இவெண்ட்டை பிளான் பண்ணி பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பி அனுப்புறதுங்கிறது வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்க் தான். ஹோப் நாங்கள் வந்து அதை நல்லா பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டும் வந்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், சவுத்து, கோவா வரைக்கும் பண்ணி அதுக்கப்புறம் உதய்பூர் வரைக்கும் வந்து விவாய்க்கா டிராவல் பண்ணது. கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து மேலும் மேலும் தொடரணும். ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்கேடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக ஷேர் பண்ணுறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப், திஸ் இஸ் எம்கேடி. பை.